வணக்கம் நேயர்களே, உங்கள் புதிய பாரதிய தொலைக்காட்சியின் கள ஆய்வுக்காக மீண்டும் 58 கிராம பாசன கால்வையை நோக்கி செல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, தண்ணீர் திறந்து விட்டு வெள்ளோட்டத்துக்காக திறந்து விட்டு இன்றோடு 22 நாளாக போகுது. இந்த பகுதியில் வந்து மெயின் கால்வாயில் அந்த 27 கிலோமீட்டர் வந்து 11 நாள் ஆயிடுச்சு தண்ணி வந்து. அடுத்து வந்து இந்த பகுதி உசலம்பட்டி கிளை கால்வாயை நோக்கி இந்த 9 கிலோமீட்டருக்கு ஒரு 10 நாள் ஆச்சு. இடையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செம்மடிப்பட்டியில் வந்து நின்றுச்சு தண்ணி. மக்கள் வந்து எப்போ வரும்னு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. இப்போ பல தடைகளை தாண்டி சின்ன செம்மட்டிப்பட்டி சீமானதெல்லாம் தாண்டி இன்னும் உசலம்பட்டி சட்ரஸை நோக்கி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தாண்ட தயாராகிருக்கு. நாம் தகவல் கல்விப்பட்டு அங்கே செல்கிறோம். நீங்களும் நேரடியாக களத்துக்கு வாருங்கள். நேரிலே போகலாம். ஹலோ, இல்லை இது வந்துட்டு 58 கிராம பாசன சங்க பொருளாளர் உதயகுமார் அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உசலம்பட்டி பகுதியில் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளாக தவிச்சிக்கே இருந்தால் மக்களே சலிச்சு போயிட்டாங்க. இந்த தண்ணி வருமா வராதா அப்படின்ற நிலைமையில் இப்போ 3 நாளுக்கு பின்னால் பல்வேறு தடைகளை தாண்டி உசலம்பட்டி சட்ரஸை நெருங்கி வந்துருச்சு. அங்கே பார்வையிட வந்திருக்காரு. சார், என்ன காரணமாக அந்த தண்ணி வந்து உசலம்பட்டி பகுதி வர இவ்வளோ காலதாமதாச்சு? காலதாமனா சில இடையூறுகள் அங்கங்கே உசலம்பட்டி கிளை கால்வாயிலேருந்து பிரிஞ்சு வரும்போது சில இடத்துல வந்து பாலங்கள் சரியில்லாமும் இப்போ சில இடத்துல மேடாகவும் இருந்ததுனால சில இடைஞ்சல் அதே இடைஞ்சல் அதை நிவர்த்தி பண்ணி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதை நிவர்த்தி பண்ணி இப்போ சரி பண்ணி இங்கே உசலம்பட்டி எல்லை வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த கொஞ்ச நேரத்தில் உசலம்பட்டிக்கு வந்துருன்னு சொல்கிறாங்க, நம்பலாமா? உசலம்பட்டி பகுதி மக்களுக்கு வரக்கூடிய தண்ணீர் இன்னும் இன்று மதியான அளவில் வந்து சேரும், உசலம்பட்டி கண்மாய்க்கு வந்து சேரும். இந்த தண்ணி வந்து தொடர்ந்து கண்மாய் நெம்புமா இல்லாட்டி வெள்ளோடன நிறுத்திடுவாங்களா? தொடர்ந்து நெம்புன்றதை நம்ம சொல்ல முடியாது. இது முதல்ல வந்து வெள்ளோட்டம், வெள்ளோட்டம் வந்து அவங்களுக்கு பாதைகள் எல்லாம் சரியாக இருக்கா என்ன ஏதுன்னு அவங்கள வந்து அதிகாரபூர்வமாக வந்து ரெக்கார்டு தயார் பண்ணி அவங்க அனுப்பிச்சுட்டு அப்புறமேல் முறைப்படி தரப்புலா பண்பு தான் இந்த கண்மாயை வந்து நிற்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஹோட்டல் தொழிலையும் வந்து தண்ணி ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஏன்னா இவர் இங்கே இருப்பார்னு நினச்சிருப்பீங்க. ஹோட்டல்காரருக்கு இந்த கால்வாய்க்கு என்ன சம்மந்தம்னா தண்ணிக்காக ரொம்ப செலவழிக்கிறாங்க. அதே நேரம் விவசாய நிலப்பகுதியும் சடைச்சி வெட்டியில் உங்களுக்கு இருக்குது. இதுக்காக இந்த சங்கத்துக்காக ரொம்ப உறுதுணையாக இருந்து பாடுபட்டு கொண்டு வந்திருக்காரு. இன்று உசலம்பட்டிக்கு வர்றதா வரவேற்க காத்திருக்காரு இந்த இடத்துல சட்ரஸில். ரொம்ப நன்றி. போட்டுருவீங்க
தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமுகாவில் ஒரு முக்கிய பிரமுகர். அதே நேரம் இந்த பகுதி விவசாயி, அவங்க பகுதியும் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் தென்னை மரம்லாம் பட்டு போய் கிடக்கு. அந்த ஆத்திரத்தில் இங்கே வந்திருக்காரு. தம்பி, இந்த தண்ணி வரதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறுதி இந்த திட்டத்துக்கு இறுதி தொகையை ஒதுக்கி உசிலம்பட்டி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த 58 கால்வாய் திட்டத்தை விரைந்து முடித்து கொடுக்க நம்மளுடைய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பகுதியினுடைய 58 விவசாய சங்கத்தின் சார்பாகவும் அவர்களும் இந்த திட்டத்துக்கு குரல் கொடுத்த அனைவரும் இன்றைக்கி நல்ல முறையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து தண்ணி இன்றைக்கி உசிலம்பட்டி 58 கால்வாயில் கொண்டு வந்துட்டாங்க. உசிலம்பட்டி நகர குடிநீருக்காக இந்த பகுதியிலிருந்து இந்த கிளை கால்வாய் மூலமாக உசிலம்பட்டி கம்மாய்க்கு திருப்பப்பட்டுள்ளது. நீண்ட நாள் கோரிக்கை விவசாயிகளின் வாழ்வாதாரம் நல்ல முறையில் இருக்கும். இனிமேல் நல்ல திட்டம் இதை கொண்டு வந்த மாண்பு புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கும் இந்த 58 கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தம்பி, உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா செல்லாம்னா அந்த உசிலம்பட்டி பகுதி மக்களுக்கு புறம் தெரியும், கம்சங்கடை செல்லம்னா அவர் விவசாயம் பண்ணிக்கிருந்தார். இப்போ நீங்கள் வந்து விவசாயம் பார்க்குறீங்களா, உங்களுக்கு இந்த தண்ணியினால் எதுவும் பிரயோஜனம் இருக்கா? இந்த பகுதியில் இந்த 4-5 வருடங்களாக வறட்சி, கடுமையான வறட்சி, மழை தண்ணி இல்லாதனால இப்போது தான் இந்த 58 கால்வாய் திட்ட தண்ணி வந்திருக்குது. இது வந்த பின்னாடி கிணறுகள் எல்லாம் ஆழ்குள கிணறுகள் எல்லாம் தண்ணீர் ஊறின பிறகு தான் விவசாயத்துக்கான முயற்சியை மேற்கொள்ளப்படும். இப்போ தண்ணி வந்து அவங்களுக்கும் பயனாகும். கண்டிப்பாக அந்த பகுதி எல்லா மக்களுக்கும் பயன்பெறும். இந்த 58 கால்வாய் நல்ல திட்டம். இந்த பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை கனவு நினைவாயிருச்சு. இது நல்ல திட்டமும் கூட. ரொம்ப நன்றிங்க தம்பி. மறுபடியும் விவசாயம் செழிப்போங்கிட்டும் உங்கள் அப்பா கம்சங்கடையை வச்சது மாதிரி இந்த பகுதி மக்கள் வந்து நிறையா காய்கறி எல்லாம் உற்பத்தி பண்ணி நம்ம ஊர் செழிப்பாகட்டும். அவருதான இடத்த வந்து திரும்பி போகிறதுலேருந்து வரவேற்பு தயாராகிருக்காங்க. கரெக்டாக ஒரு 20 மீட்டர் டிஃப்ரெண்டில் வந்துட்டு தண்ணி இதான் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி பிரிவுக்குரிய கன்னிமார்குள்ள அங்கதான் வந்து வீட்டில் ஏறி சாப்பிட்டு தோலை வந்து அடையாளப்பட்டு போகணும். மறுநாள் காலையில் ஆணையர் கம்மா இருக்கும் அந்த நல்ல பாஸ்டா வருது. தாய்மார்கள் பெண்கள் ஆண்கள் அருகிற
போடுங்க அண்ணே போடுங்க. இந்த 58 கால்வாய்க்கு தொடக்க போராட்ட வீரர் நாம வந்து அன்னைக்கே கேட்டோம் வை அணையில வந்து இதை பத்தின சரித்திரங்களை தெளிவா சொல்லுங்கன்னு சொன்னா ஒரு பதிவுல வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு தண்ணி திறந்த பின்னால பாத்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி வந்துச்சு. இந்த தண்ணி ஒரு ரெண்டு நாள் வர்றது சில காரணங்களுக்காக 15-17 நாள் ஆச்சு. அதுக்கு போய் என்னென்ன ஒவ்வொரு நாளும் போய் அந்த இடத்துல போய் பார்த்து அந்த தடைகளை நீக்கி பார்வையிட்டு வந்து இருந்தாரு. இன்று உசலம்பட்டி பகுதியில் முக்கியமான ஒரு மைல்கல்லுன்னே சொல்லலாம். அது ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்குற நாள். அந்த சந்தோஷத்தில் பகிர்ந்துக்கிறதுக்காக உசலம்பட்டி கால்வாய்க்காக தண்ணீர் சட்டரசு வந்து தண்ணி தவி ஏதோ போகிற காட்சியை பார்த்துருப்பீங்க. ஐயா இந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கடந்த 30 காலமாக இந்த பகுதி மக்களுடைய கனவாக தவமாக இருந்த இந்த 58 கிராம கால்வாய் திட்டம் கடந்த 22 துணை முதல்வர் உட்பட அமைச்சர் உரிமக்களால் தொடங்கி வைக்கப்பட்டு வகையிலே திறக்கப்பட்ட பின்னால் கடந்த 22 வரை பல்வேறு இடையூறுகளையும் இன்னல்களையும் இயற்கை சீற்றங்களையும் எதிர்த்து அதிகாரிகளுடைய விடாமுயற்சியும் இந்த 58 கிராம திட்டத்தினுடைய ஆணி வேராக திகழ்கின்ற உசலம்பட்டையில் உள்ள பெரிய கம்மாய்ப்புக்கு தண்ணீர் வருவதற்கான சூழல் உருவாகுமா என்று ஏக்கத்தோடு நாங்கள் எல்லாம் இருந்தபோது இன்று சுமார் 12 அளவில் எங்கள் கனவுகள் எல்லாம் நனவாக்கத்தக்க வகையில் இந்த பகுதி மக்களுடைய உள்ளங்களெல்லாம் குளிரத்தக்க வகையில் இயற்கை கொடுத்த கொடையாக கருதப்படுகின்ற இந்த 58 கிராம கால்வாய் திட்டத்தினுடைய பயன் இன்று 12 அளவு உசலம்பட்டிக்கு செல்கின்ற வாய்க்காலில் திறந்து விடப்பட்டிருக்கின்றதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த 58 கிராம திட்டத்தினுடைய 70% பணி நிறைவடைந்து முழு வெற்றியடைந்திருப்பது என்பதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு கொடுத்த அமைச்சர்கள் அரசுக்கள் அதிகாரிகள் இரவு பகல் பாராமல் பணியாற்றிய அதிகாரிகளுக்கும் இந்த தொகுதி மக்கள் சார்பாக எங்கள் மனமான நன்றியினை காணிக்காக்குவதிலே பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம் நாங்கள். அதேபோல இந்த 58 கிராம கால்வாய் திட்டத்திற்காக தன்னலமற்ற உழைத்த உத்தம தியாகிகள் பெரியோர்கள் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைவதோடு அரசுக்கு தற்போது நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். கடந்த 6 இந்த மண்ணின் மைந்தன் 30 சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதனாக இந்த அடைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய காவலனாக ஃபாரூக் பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருந்த அமரர் தேவரந்த தேவர் மூக்கியா தேவர் நினைவு கால்வாய் என்று பெயர் சூட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றோம்.
அதுவும் நிறைவும் என்று நிறைவடையும் என்று நம்புகின்றோம். அது மட்டுமல்லாது உசலம்பட்டி கண்மாய்க்கு இந்த புனித நீர் வந்து செல்லும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி வருகின்ற பொழுது உசலம்பட்டி நகர்ப்பகுதியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கம்மா கரையிலே நின்று பொங்கல் வைத்து குல சாஸ்திர வழக்கப்படி மிகப்பெரிய இந்த 58 நீருக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்கின்றோம். அதில் 58 கிராம கால்வாய் திட்டத்தைச் சேர்ந்தவர்களும் பத்திரிகை ஊடக நண்பர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கனவிலும் நினைத்து பார்க்காத இந்த வாய்ப்பை, இந்த கொடையை உசிலம்பட்டி நகர மக்கள் நாளையோ நாளை மறுநாளோ மிகப்பெரிய அளவில் திரண்டு வரவேற்பார்கள் என்பதை இங்கே பதிவு செய்து கொண்டேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்கள் நின்று நாள் கனவு திட்டம் நிறைவேறி கண் முன்னால் தண்ணி போயிட்டு இருக்கு. உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த சந்தோஷம் அனுபவிக்கிறோம். ரொம்ப நன்றி. வெரி குட், வெரி குட். போது போது போது, சூப்பர் 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 சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சின்ன கைப்பிள்ளைய வந்து தண்ணிக்குள்ள முக்கிச்சு, அப்புறம் கையெடுத்து கும்பிடுச்சு. ஏமா அந்த மாதிரி பண்ணீங்க? அந்த குழந்தை பிறந்து திருப்பூர் இருந்து இந்த தண்ணி வந்துருக்கா வேண்டி சந்தோஷத்தில் நாங்கள் தூக்கி வந்து சாமியை கும்பிட வச்சேன். நாங்கள் எனக்கு மாட்டுக்கு கூட தண்ணி இல்லாமல் அடுத்து விட்டு தொடர தோய் குடி தண்ணியை போய் மோந்து வந்தோம். இந்த வாய்க்காலில் தண்ணி வரதுனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சூடம் பால் இதெல்லாம் போட்டு பூவை போட்டு சாமி கும்பிட்டோம். முன்னக்கூடிய தண்ணி வார தெரிஞ்சுருந்தா பொங்கலை வச்சுருப்போம். அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதே விதத்தில் இப்போ தண்ணி வந்துருந்தா கண்டிப்பாக நாங்கள் பொங்கலை வைப்போம். இந்த பாண்டியாலையெல்லாம் வருஷம் வருஷம் நாங்கள் இப்போ தண்ணி வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக பொங்கலை வைப்போம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளை ஊட்டி எல்லாம் மாடு கண்டோட ரெண்டு மாட்டை வச்சு வளர்த்து சமைச்சாத்தானே மெண்ணி பழத்துக்கு இந்த ஏரியாவில் உசிலம்பட்டி தாலாவில் எங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு எல்லாத்துக்கும். கிணறு கிணறு குடிக்க கூட தண்ணி இல்லை, காக்கா கூட தண்ணி இல்லை. தண்ணி எங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு அம்மா வந்து மலையடி வரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னமரம் இது விளைஞ்சது கல்லூத்து ஊற்றுல வந்த பகுதி அவர் கண்ணீர் மல்க வந்து பேட்டி கொடுத்து பார்த்துருப்பீங்க. இது வந்து உண்மையான ரியல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பூரா முள் மாறு மட்டையெல்லாம் செத்து போச்சு, குடிக்க கூட தண்ணியெல்லாம் போயிருந்துச்சு. ஒரு உணர்வோடு அழுப்பு, அந்த உணர்வோடு இந்த மக்கள் வந்து தண்ணியை பயன்படுத்தி மறுபடியும் உசிலம்பட்டி வந்து வளமாக ஒழிக்கணும்னு வேட்டிக்கிறேன் இந்த நேரத்தில். ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாவால் அறுத்து நிற்கிறீங்க, எது வேற எதுக்கு, என்ன காரணத்துக்காக அறுதிங்க? தண்ணி வந்த சந்தோஷத்தினால நாங்கள் சாவால் பார்க்கோம். 20 வருஷம் மழை இல்லை, மாடு நடிகளாக தண்ணி இல்லை, சந்தோஷத்தில் சவால் இருக்கோம். ஆமாம், உங்கள் குல வழக்குப்படி குலதெய்வத்துக்கு அறுத்துருக்கீங்க? குலதெய்வத்துக்கு அறுத்துக்கோம். சந்தோஷம், தஞ்சோதம். நம்ம முதல்ல நிறைய தென்னம்பரம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் போல காலியாக போச்சுண்ணே, காலியாக போச்சு. தண்ணி வந்ததில் நம்ம நாங்கள் மயில் செடிகிறோம். ரொம்ப முக்கியமான மயில் செடிகிறோம். ரொம்ப நன்றிங்க. கூட பேசிங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வருமா வராதா பொய் சொல்றாங்க, கண் துடைப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதோ பல தடைகளை தாண்டி வந்துருச்சு. இப்போ மாமரத்துப்பட்டி அந்த சட்டரச தண்ணின்னு திறந்து விட்டு உசிலம்பட்டி பகுதியை நோக்கி போயிருக்கு. அந்த பக்கத்தோட விவசாயி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்டயே கேட்போம். ஐயா அந்த தண்ணி வந்தனால உங்களுக்கு என்ன நன்மை? இந்த தண்ணி கால்வாய் திட்டம் ஆரம்பித்து 30 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நடக்குமா நடக்காது நினச்சிட்டு இருந்த மக்கள் ஏரிய மக்கள் போகிறோம். ஒரு 25 வருஷம் மழை பெய்யல, அந்த தொகுதிக்கு மழையும் பெய்யல, எதுவும் பண்ணலை. வறட்சி நிறைய இருந்ததுனால விவசாயம் சார்ந்தது இந்த ஏரியா மக்களுடைய தொழில். இங்கே விவசாயம் போயிட்டு போனாலும் எல்லாமே கஷ்டப்படுற வாழ்க்கை ஆதாரமே அழிஞ்சிருச்சு. எந்த இது கவர்மெண்ட் வந்து எந்த செப்படுப்பு எல்லா தலைமுறையும் எல்லாமே மனு கொடுத்தாங்க, முடிவாகலை. இப்போ தன்னார்வ தொண்டு, லயன்ஸ் கிளப்பு, இங்கே புதிய பாரதி டிவி சேனல்கள், இப்போ இருக்க அரசு எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த கால்வாய் தண்ணி வர்றதுக்கு ரெடி பண்ணி முழுமையாக உயர்த்தி பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த ஒரு மாதம் திறந்துருந்தா வைடாமல் திறந்துருந்து நாங்களும் டெய்லி போய் செட்டிப்பட்டி, குணுத்துப்பட்டி, தருமத்துப்பட்டி எல்லாம் டெய்லி வந்து இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து டெய்லி போய் பார்த்து பார்த்து வந்தோம், ஒன்றும் வரலை. இந்த ஒரு 4 நாள் கழிச்சு வரும்போது இப்போ கவர்மெண்ட் சாப்பிட்டு மனு கொடுத்து எல்லாம் பண்ணோடனே இவங்க போய் கொடுத்தோன்னே இப்போ துரிதமாக வேலை நடக்குது. ஒரு வாரமாக இப்போ வந்தது வந்து உசிலம்பட்டி கால்வாய் தனியாக பிரித்து விட்ருக்காங்க, தூரமாக வந்து சாட்டாக இப்போ பிரித்து தண்ணி சப்ளை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இப்போ திறந்து விட்டுருக்கனால நாளைக்கு இன்றைக்கி நைட்டு இல்லை காலைல 10 மணிக்கு மேலே உசிலம்பட்டிக்கு வந்துடும்.
இதனால வாழ்க்கை தர உயரம், விவசாயிகள் நல்லா இருக்காங்க, வாழ்க்கை உசிலம்படி மக்களோட மன நிம்மதி இப்போ தான் அடைஞ்சிருக்காங்க. எதிர்காலமே கேள்விக்குறியா இருந்தது, எதிர்கால ஒரு நம்பிக்கையோட இப்போ வாழ்க்கை அவங்க தொடங்குறாங்க. உசிலம்படி மக்கள் விவசாய மக்கள் கூட எதிர்காலத்தை ஒரு நம்பிக்கையோட தொடங்குறாங்க. இதை முயற்சி பண்ணி செஞ்சு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோ. விவசாய சங்கத்தார் நன்றி தெரிவிச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து உசிலம்படி கம்மாயி போகுது, அங்கே வந்து உசிலம்படி மக்கள் குடிநீர் ஆதாரமாகும், உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆகும்? எங்களுக்கு விவசாயம் சார்ந்த குடிநீர், விவசாயத்துக்கும் தண்ணி நிலத்தடி மட்டும் சேரும் போது விவசாயம் குடிநீர் எல்லா பொதுமக்கள் எல்லா மக்களுக்குமே இது நிவர்த்தி பண்ணுறோம், நிவர்த்தி ஆகுது. எங்களுக்கு விவசாயத்துக்கு சப்போர்ட் ஆகுது, தண்ணி வரலாம், எங்களுக்கு போர் செலவு எல்லா செலவும் பற்றாக்குறை, எங்களுக்கு வாழ்க்கைக்கும் செலவுகள் கம்மியாகுது. விவசாயத்தை நம்பி நீ இறங்கி செய்யலாம், இந்த தண்ணி வந்தாலும் விவசாயத்தை நாங்கள் நம்பி தொழில் செய்யலாம். இனிமேல் ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா நீங்கள் எந்த ஊருக்காரர், இங்கே என்ன வேலையாக பார்க்க வந்துருக்கீங்க? நாங்கள் அன்னம்பாரப்பட்டி, நாங்கள் வீடு கட்டியிருக்கோம், தண்ணி இல்லை, 1000 அடி போட்டு தண்ணி இல்லாமல் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் தண்ணி வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கம்மாய்க்கு தண்ணி வந்தால் நாங்கள் வந்து போரில் தண்ணி வந்துடும் சந்தோஷத்தில் பூவை போட்டு வரவேற்கிறோம். அதாவது இந்த விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, இந்த தண்ணீர் உங்கள் நிலத்தடி நீர் உயர்ந்து வீட்டு உபயோகத்துக்கும் யூஸ் ஆகும்னு வந்துருக்கீங்க, சந்தோஷத்தில்? அதே சந்தோஷம் தான் எங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எல்லோருக்குமே இந்த குடி தண்ணீர் பஞ்சம் நீரணுன்றதுக்காகத்தான் நாங்கள் சந்தோஷம் வந்து சாங்கி கும்பிட்டுருக்கோம். தண்ணிக்காக எவ்வளோ செலவழிக்கிறீங்க? நான் மாதம் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தண்ணியே நாங்கள் வாங்குறோம். இனிமேலுக்கு இந்த பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக சிக்கனமாக செலவழிப்பீங்க தண்ணியை? இனி வந்து தண்ணியை சிக்கனமாக செலவழித்து பாதுகாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. மனித தெய்வம் வல்லரசு அவர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அவருடைய வாரிசு நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்கள் அரசு முன்னால் வந்து நிதியை ஒதுக்கி பல கலெக்டர்களை அழைத்து வந்து தடை ஏற்படும் போதெல்லாம் அந்த அதிகாரிகளை பார்த்து எங்கள் விவசாய சங்கங்களை இணைத்து இந்த திட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு வந்து இன்று உசிலம்பட்டி பகுதிக்கும் தண்ணீர் கொண்டு வந்து அந்த தண்ணியும் பார்த்துட்டீங்க. இதோ அவரே வந்திருக்காரு. ஐயா இந்த திட்டத்தை வந்து நீங்கள் உங்கள் காலத்தில் எப்படி கொண்டு வந்தீங்க, என்னென்ன செஞ்சீங்கன்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மக்களுக்காக. இன்றைய தினம் 58 கிராம கால்வாய் திட்டத்தினுடைய கடைசி பகுதியாக வந்து கொண்டிருக்கின்ற உசிலம்பட்டி பகுதிக்கு தண்ணீர் வந்து அந்த உசிலம்பட்டினுடைய ஜீவாதாரம் உரிமையாக இருக்கின்ற தண்ணீர் இருக்கின்ற கண்மாய்க்கு இன்றைய தினம் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது அவர் சொன்னது போன்று தண்ணீர் வராது வராது தேவையில்லாத திட்டமெல்லாம் பல பேர் சொன்னார்கள், ஒரு சிலர் சொன்னார்கள், அதையெல்லாம் மாற்றி இன்றைய தினம் இந்த தண்ணீர் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல இந்த பகுதியிலே மழை இல்லாத காலத்தில், பொதுவாக இந்த பக்கத்திலே மழை பெய்திருக்கும், ஆனால் அந்த மழையும் இல்லாத காலத்திலே வைகை அணையிலிருந்து கிட்டத்தட்ட 27 to 11 kilometers 38 kilometers இங்கே வந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் உண்மையிலே நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இந்த திட்டம் தலைவர் ஊக்கியத்தவர்களால் உருவாக்கப்பட்ட கனவு திட்டம், அதை தலைவர் வல்லரசு அவர்கள் அதை கொண்டு வந்து செயல்படுத்தி அவர் மறைவுக்கு பின்னால் சில ஆண்டுகள் அது நடைபெறாமல் இருந்ததை அதற்கு பின்னால் என்னை போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பின்பு அவர் இங்கிருக்கின்ற நமது 58 கிராம விவசாயிகள் சங்கம், நமது வர்த்தக சங்கம், கன்சியூமர் ஃபோரம் போன்றவர்கள் எல்லாம் எங்களை அடிக்கொடுத்த அணுகி எங்களோடு
இந்த 58 கிராம கால்வாய் திட்ட விவசாயிகள் தொடர்ந்து எங்களோடு பணியாற்றி வந்தார்கள். அந்த அடிப்படையிலே மாவட்டத்தை மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் எல்லாம் அழைத்து வந்து அன்றைய தினம் இந்த பிடபிள்யூ அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், கூட்டுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய செல்லூர் ராஜு போன்றவர்களும் நேரடியாக அந்த இடத்திற்கு அழைத்து சென்று விரைவிலே அதை முடிக்கப்பட வேண்டும், இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று சொல்லி வந்து அழைத்து வந்து அவர்களெல்லாம் பார்வையிட்டு இன்று முடிவடைந்து கடந்த 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22ஆம் தேதி வைகனிலே துணை முதல்வர் திறந்து வைத்து இன்றைய தினம் இங்கே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. எங்களை போன்றவர்கள் உத்தப்பநாயக்கனூரில் தண்ணீர் 1ஆம் தேதி வந்த பொழுது அந்த தண்ணீரை எடுத்து நாங்கள் பூஜை செய்து நம்ம தேவர் சிலை தேவருடைய சிலை மரியாதைக்குரிய மூக்கியத்தினுடைய நினைவிடம் வல்லரசருடைய நினைவுகளெல்லாம் பூஜை செய்த பாக்கியம் அகில இந்திய ஃபாரூக்கா கிடைத்தது. அதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். இதுபோன்று இன்றைக்கி நமது கம்மாய்க்கு உசலம்பட்டி கம்மாய்க்கு தண்ணீர் வர வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. இந்த மக்களுடைய 4-5 ஆண்டுகளாக அந்த கண்மாயில் தண்ணீர்லாம் போய்விட்டது. இயற்கையின் வளம் பொய்த்து அதனால் அவர் தண்ணீர் வர இல்லாமல் போய்விட்டது. இன்றைய தினம் அந்த தண்ணீர் வந்திருக்கிறது. உண்மையிலே நாங்கள் இதெல்லாம் கொடுத்த எங்களுக்கு இந்த பிறவியில் கிடைத்த பயனாக கருதுகிறோம். இந்த மக்கள் இந்த பகுதி மக்கள் தலைவர் மூக்கியத்தவர்கள் இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியினுடைய இயற்கையை நம்பி அந்த இயற்கையால் பாதிக்கப்பட்டு பல மாநிலங்களுக்கு சென்று பிழைப்பு தேடுகின்ற ஒரு நிலையை மாற்றுகின்ற நிலை வந்திருக்கிறது. இந்த பகுதி மக்கள் இனிமேல் விவசாயத்தை நம்பி அதன் பயனாக பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக சமூக ரீதியாக முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த 58 கிராம கால்வாய் திட்டம் கொடுத்திருக்கிறது. அதைத்தான் நான் அன்று கூட சொன்னேன். இந்த 58 கால்வாய் திட்டம் கொண்டுவதற்கு மிகவும் அது காணித்தரமாக இருந்து வேலை செய்து போராட்டங்கள் நடத்தியவர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திய உண்ணாவிரதங்கள் நடத்தியவர் தலைவர் வல்லரசு அவர்கள் அவர் பேரில் இந்த 58 கிராம கால்வாய்க்கு அவர் பெயர் சூட்டப்பட வேண்டும் வல்லரசு பெயர் சூட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விவசாய சங்கமும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கும் நமது பகுதி மக்கள்லாம் கேட்டிருக்கிறார்கள். இந்த அரசையும் கேட்டிருக்கிறோம். இந்த அரசு நிச்சயமாக வைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த தண்ணீரை பார்த்தவுடன் எங்களுக்கு குதூகலமாக இருக்கிறது. இந்த மக்களுடைய இந்த வறண்ட பூமியில் இது போன்ற ஒரு தண்ணீர் வருவது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த 58 கால்வாய் எங்களுக்கு தண்ணீர் வந்தது எங்கள் பகுதி மக்களுடைய மகிழ்ச்சியை மீண்டும் கூட்டி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உசலம்பட்டி கண்மாய் அந்த பகுதியுடைய நீராதாரமாக இருக்கின்ற கண்மாய் அந்த உசலம்பட்டி பகுதிக்கு நீராதாரமே அந்த கண்மாய் தான். 4-5 வருடமாக காய்ந்து விட்டது. அதற்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு 3 மணிக்கு போய் சேர்ந்து விடும். அதனால் இந்த மக்கள் குதூகலத்தோடு இருக்கிறார்கள். நாங்களெல்லாம் இந்த மகிழ்ச்சியை இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தலைவர் மூக்கையத்தவர் வல்லரசு போன்ற தலைவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இந்த தண்ணீர் உசலம்பட்டி பகுதிக்கு செல்வதை நாங்கள் பார்த்து மகிழ்ச்சியில் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இந்த திட்டம் வந்து வராதுன்னாங்க, எப்படியோ 18 ஆண்டுகள் வந்து நடைமுறைப்படிக்கு வந்துருச்சு. ஆனால் அப்பவும் சில அறிவுஜீவிகள்லாம் சொல்கிறாங்க கேரளாவில் மழை வெஞ்சா தான் வரும், அது உயரத்தில் இருக்குது, வருஷம் பூரா வராது அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு எது மாற்று திட்டம் இது வச்சுருக்கீங்களா? அதாவது இந்த திட்டத்திற்கு 1996 தலைவர் வல்லரசு அவர்கள் அன்றையிருந்த திமுக ஆட்சியில் 33 கோடி ரூபாயை 81 லட்சம் பெற்றார்கள். அதற்கு பின்னால் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தது. அதற்கு பின்னால் அந்த அரசிடமும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்தவர்கள் பெற்று கொடுத்திருக்கிறோம். அதில் பணங்கொற்று இன்றைக்கு முழுமை பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த திட்டம் வராது, அதாவது இந்த திட்டம் நிச்சயமாக வராது என்றவர்களுக்கெல்லாம் இங்கே மழை பெய்ததுனால் தான் வரும் என்று சொல்கின்ற கேள்விக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். சட்டப்படி நமக்கு 62 அடி 65 அடி அங்கு வந்தவுடன் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்று இருந்தது. இப்பொழுது துணை முதல்வராக இருக்கின்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல கண்டிஷன்கள் இருந்தது, பல அதுக்கு விதிமுறைகள் இருந்தது, அந்த விதிமுறையெல்லாம் ஒதுக்கி இன்றைய தினம் நம்ம திறந்திருக்கிறார்கள். அந்த விதிமுறை வருங்காலத்தில் இன்னும் தகர்வு செய்யப்படும் உறுதியாக வைகை அணையிலிருந்து இங்கு வருகின்ற இங்கே அதாவது 27 கிலோமீட்டர் உத்தம்பாளையங்கனூர், அதற்கு பின்னால் இந்த பக்கம் ஒரு 11 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 11 கிலோமீட்டர், அனைத்து பகுதியிலும் சிமெண்ட் சுவர் இரு மரங்களிலும் சிமெண்ட் சுவர் அமைத்து தண்ணீர் அடுத்த நாள் இங்கு வருவதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். நிச்சயமாக இயற்கை எந்த விதத்திலும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். சாதாரண காலத்தில் கடந்த ஆண்டு திருமங்கல பிரதான கால்வாயில் தண்ணீர் திறக்கவில்லை, மேலூர் கால்வாயில் தண்ணீர் திறக்கவில்லை. ஏனென்றால் தண்ணீர் இல்லை.
தண்ணீர் 65 இப்போ இருக்கின்ற விதிப்படி 65 அடி வைகை அணை நிரம்பினால் இங்கு வரும். இனி வருங்காலத்தில் அது குறைக்கப்படும். இந்த பகுதிக்கு நீர் தொடர்ந்து பெறுவதற்கு நாங்கள்லாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம். அந்த தவறான கருத்துக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம் என்பதை தெரிவித்தோம். ரொம்ப நன்றிங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சங்கங்களோடு சேர்ந்து தான் நிறைய இது பண்ணியிருக்கீங்க. நீங்கள் செஞ்சதெல்லாம் வந்து குறைச்சி தான் சொல்லியிருக்கீங்க. இங்கே பக்கத்தில் விவசாய சங்க 58 கிராம பாசன சங்க செயலாளர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வல்லரசு வாரிசு, நீங்கள் இவரோட இணைஞ்சு சில வேலைகள்லாம் பண்ணியிருப்பீங்க. இவருடைய பங்களிப்பை பற்றி உங்கள் பார்வையில் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த திட்டம் என்றாலே வந்து நமக்கு நாங்கள் அன்றைக்கே சொன்ன மாதிரி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்த பி என் வல்லரசு அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். காலங்கள் கடந்ததனால் நிறைய வரலாறுகள் பதிவாக இருந்தாலும் கூட ஒரு மூலப்பத்திரம் என்ற ஒன்று இருக்கும். அந்த மூலப்பத்திரத்தில் அந்த பெயர்கள் என்றென்றைக்கும் அழிக்க முடியாது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஒரு இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சா 1000 கைகள் மறைத்து நின்றாலும் கதிரவன் மறைவதில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். அடுத்தடுத்து இன்றைக்கு இந்த வெற்றி கொண்டாட்டமானது திட்டம் நிறைவேறி முதல் சோதனை ஓட்டம் தான் நடைபெற்றிருக்கிறது. மற்றவர்களுக்கு அது வெற்றி கொண்டாட்டம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்காக இருக்கட்டும், அல்லது 58 கிராம பாசன விவசாய சங்கமாக இருக்கட்டும், அல்லது உதவிய தன்னார்வலாக இருக்கட்டும், மக்களாகட்டும், இனித்தான் இதற்கான முழுமையான செயல் திட்டங்களை துவங்கி அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த திட்டம் நிரந்தரமாக மக்கள் பயன்பெறவும் மண் பயன்பெறவும் உழைக்க வேண்டும் என்பதை ஒரு சபதம் ஏற்கும் நாளாக கருதுகிறோம். இதோட பங்களிப்பு சொல்லுங்கள். எங்களுடைய 58 கிராம பாசன விவசாய சங்கம் எப்போதுதான் வந்து ஒரு இடையூறு ஏற்படும் பொழுதுலாம் நாங்கள் நாடியது நமது சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களைத்தான். அவர் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் யாரை ஒரு கலெக்டராக கூப்பிட்டு வந்து அந்த திட்டங்களை துரிதப்படுத்த சொல்லி விரட்டுவதாகட்டும், அல்லது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வராக துணை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை அழைத்து காட்டியது அக்கறையாக இருக்கட்டும், பெரிய உலகத்திற்கு கொண்டு போய் எங்களை கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சு இந்த திட்டம் விரைவாக முடிக்கணும்னு அப்படின்னு சொன்னார். எல்லா விஷயங்களும் அவருடைய பங்களிப்பை முழுமையாக செஞ்சார். காலம் துணை நிற்கவில்லை என்று தான் நாங்கள் கருதுகிறோம். மற்றபடி அவருடைய உழைப்பு வந்து எப்போதும் உண்மையாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களும் விவசாய சங்க இணை செயலாளர் சிவபிரசம் சேர்ந்து சொன்னதை பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறையா தகவல் இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த சங்கத்தில் வந்து 4-5 வருஷம்தான் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், கூட பணிபுரிஞ்சோம். எனக்கு தெரிஞ்சால் பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு தடவையும் மணல்னால தடை ஏற்பட்டால் வந்துடுவார். மாவட்ட ஆட்சியரை வந்து பாரிவிட வச்சு அந்த பணியை துரிதப்படுத்த முயற்சி செஞ்சார். சகாயம் கலெக்டரை கூப்பிட்டு வந்து 8 கோடி 7 லட்சம் கொண்டு வர இது பண்ணார். துணை முதல்வரை கொண்டு வந்து இந்த திட்டத்தை வேணா காட்டுக்குள்ளே கிடக்க அந்த திட்டம் யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கட்டிக்கிருக்காங்க, ஏதோ பண்ணிக்கிருக்காங்கன்றத முதல்வர்கள் துணை முதல்வர் எல்லாத்தையும் கொண்டு வர வச்சு அந்த விஷயத்தை பெருசாக்கி அவங்களுக்கு அதோட விஷயத்தை புரிய வச்சு இந்த திட்டத்தை தொடர்ந்து அதாவது பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் துணையாக எங்களோடு நின்று பணிபுரிந்து இன்று இந்த உசலம்படி தண்ணீர் வந்து சந்தோஷத்தோடு கலந்துக்கிறாரு. அவர் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் புதிய பாரதி தொலைக்காட்சியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி பிரபாகரன் பூதிபரத்தை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் புதிய பாரதிய தொலைக்காட்சி கள ஆய்வுக்காக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதூர் டி புதூர் அந்த பக்கம் அம்மா கரை உடஞ்சிச்சு. அந்த பக்கம் புள்ளிமான் கோம்பை இந்த பக்கம்லாம் கணவாய் பகுதியில் வரும்போது பார்த்திங்கன்னா முள் அங்கங்கே அடைச்சி பாறைக்குள்ளே குடிச்சுலாம் வந்துச்சு. தன்னார்வர்கள் யாருமே வரல. அந்த பகுதி விவசாயிகளுக்கு வந்து ஆர்வம் இல்லை. நம்ம பகுதி விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ள அவங்க ஊரில் வந்து குழவை போட்டு கொட்டு கொட்டிலாம் வெடி போட்டுலாம் வழி அனுப்பி வச்சாங்க. அந்த மலைப்பகுதிக்குள்ளே தேங்கி நின்றுச்சு. அப்போ தம்பியை வந்து நான் கலாய்க்கு போகும்போது போனேன். தம்பி பூதிப்புறத்துக்கு நீங்கள் அங்கே போனீங்க? அதாவது இங்கே பூதிப்புறம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆணையூரை சேர்ந்தது வந்து ஆணையூர் பெரிய குளம் சின்ன குளம்னு சொல்லிட்டு 58 கால்வாய் கிராம திட்டத்தில் 58 அந்த இருக்கக்கூடிய அந்த 38 கண்மாயில் பார்த்தீங்கன்னா கடைசி பெரிய குளம் சின்ன குளத்துக்கு அம்மா பார்த்தது. இந்த பக்கம் நம்ம உசிலம்பட்டியும் சரி உசிலம்பட்டி பகுதி சார்ந்தும் சரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கல்வி நிறுவனங்களோ இல்லை பெரிய அளவில் ஒரு வேலைவாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்தது. நானும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் எம்ஃபில் வரைக்கும் படித்து முடிச்சாச்சு. படித்து முடிச்சது வேலைவாய்ப்பை தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி வர என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்குது. எனக்கு வந்து கடைசி கம்மாய் சார்ந்தவன் என்று நான் போகிறதுக்கான காரணம் என்னென்னா அது எனக்கு கம்மாய் ஒட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால தான் போகிறது. காரணம்னா எனக்கு முதல் தண்ணியை நான் பயன்படுத்த போகும்போது நான் மிக சிறப்பாக வாழக்கூடிய அடுத்தவங்க கையேந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வராது. விவசாயத்தை பண்ணி நான் புடச்சிக்கலான்னு ஒரு கணக்கில் வந்து
நோய் எல்லாரும் அதாவது எல்லா இளைஞர்கள் இணையதள நண்பர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி நேரடியாக அங்கே போய் கலா ஆய்வு அதாவது பலரும் பல்வேறான புகழ் அங்கே வருது வந்துட்டுருக்கு உடஞ்சிட்ருக்குங்க எல்லோரும் சொன்னாங்க. ஏன் அடுத்தவங்க ₹100 டெய்லி பெட்ரோலை போட்டு கிட்டத்தட்ட 18-19 நாட்களுக்கு அந்த தண்ணி எங்கேருந்து வருதோ கூடயே வந்துட்ருக்கோம். யார் பல்வேறான புகார்கள்ன்றதை தாண்டி பல்வேறான விஷயங்களை மாற்றி மாற்றி சொல்லிடுறாங்க. தண்ணி வந்துருச்சு உடஞ்சிருச்சு நின்றுச்சுன்னு அதை நம்ம நேரடியாக பார்த்து மக்களுக்கு நேரடி இணையதளங்களும் சரி 52 கிராம மக்களுக்கும் சரி அந்த மக்களுக்கு வந்து நேரடியாக உணர்த்துவதுக்காக நாங்கள் நேரடியாக வந்துட்டுருங்கய்யா. ரொம்ப சந்தோஷம் தம்பி, உங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படித்த இளைஞர்கள் வந்து ஏதோ நெட்டில் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி லைக்கை போட்டுக்கிட்டு எங்கே இருக்குன்னு ஃபோனில் கேட்டுக்கிட்டு போக உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து அந்த கணவாயில் போய் முள் முடி மல்லெல்லாம் கல்லெல்லாம் எடுத்து விட்டு தண்ணியை வந்து தம்பி இருந்தாலும் நாங்களே பார்த்தோம் களத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாலேயே வந்துச்சு நம்ம பகுதி எல்லையை தாண்டிச்சு. அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தேன் தம்பி. அதில் வந்து ஒரு இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க. நிறையா படிச்சிருந்தாலே நாங்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வோம், அதுக்கு தண்ணி ஒரு முக்கியமான காரணம், அதுக்காக இந்த தண்ணியை தேடி ஓடுறோம், அதை வந்து நம்ம பகுதிக்கு சாதாரணமெலாம் கொண்டு வரணுன்ற ஒரு அக்கறையோடு செயல்பட்டான் தம்பி. அவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி தம்பி. அவனை தப்புற நீட்டாரு எடுத்து சொல்லு சொல்லக்கூடாது. வரும்போது சார் வேற எப்படி சார் அன்பல் செலுத்த முடியும்? ஆசிரியர் பணி புரிந்துவிட்டு பின் சட்டம் படித்து சட்டப்பணியும் புரிந்து கொண்டிருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா அந்த பணியோடு நிற்காம தன்னார்வலர் சமூக ஆர்வலத்தை ஈடுபட்டு உசிலம்பட்டி கண்மாயி 40 ஆண்டுகளாக தூர்வாராத கண்மாயிலையும் தன் பங்களிப்பு செய்தார். அத்தோடு இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா 2 தடவை தூர்வாரியும் தண்ணி வரல. ஏன் தண்ணி வரல? மழையும் பெய்யலை. அப்புறம் என்ன தான் தீர்வுனு சொல்லிட்டு இந்த 58 கிராம கால்வாய் திட்டம் வந்தாவது பிரயோஜனம் ஆகுமான்னு பார்த்துட்டு அதையும் தன் நண்பர்களுடன் கள ஆய்வு செய்ய போனார். இப்போ இங்கே வந்திருக்காரு. சார் இப்போ வந்து இந்த தண்ணியை பார்த்துக்கிறீங்க, உங்களை பற்றி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பார்வை புதிய பார்வை ஒளிப்பதிவாளர்களுக்கு மிக்க நன்றி. ஏனென்றால் பொதுமக்களை விட மிகுந்த ஆர்வம் காட்டி சுள்ளபடி கண்மாயை தூர்வாரி இன்று அந்த கண்மாய்க்கு ஏறக்குறைய 22 ஆண்டுகளுக்கு பிறகு 58 கால்வாய் திட்டத்தின் மூலம் தண்ணீர் வருவதை பொதுமக்களுக்கு எடுத்து கூறி அந்த தண்ணீரை ஏறக்குறைய கண்மாயில் நுழையும் வரை தொடர்ந்து பாடுபட்ட இந்த பாரதி ஒளி புதிய பாரதி ஒளிப்பதிவு நிலையத்தாருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். மக்களுக்கும் இந்த நல்ல நாளில் எங்களது சார்பாக இந்த பொது ஆர்வலர் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆசிரியர் ஓய்வு ராஸ் வாத்தியார் அவர்கள். அவர் வந்து வாத்தியார் மட்டும் இல்லை ஒரு விவசாயிங்க கூட. அவர் பார்த்தீங்கன்னா நோட்டம்பட்டியில் தென்னந்தோப்பு வச்சுருக்காரு. தினமும் விவசாயம் பண்ணிட்டு தான் வர்றாரு. மற்றவங்க மாதிரி எனக்கு பொழுது போகலை அப்படின்லாம் சொல்லலை. தண்ணியை பற்றியும் தெரியும், விவசாயத்தை பற்றியும் தெரியும். தண்ணியோட அருமை தனிஞ்சினால பாடுறாரு. பார்த்தீங்கன்னா தம்பி இந்த 58 கிராம பாசன திட்டம்ன்றது உசிலம்பட்டிக்கு குடிநீர் ஆதாரம். அது உசிலம்பட்டி கிராமம் பார்த்தீங்கன்னா பாசனத்துக்கு இல்லை, இப்போ பூரா பிளாட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கம்பாய்க்கு வந்து தண்ணி போய்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சீமக்கரில் தான் சுத்தம் பண்ணியிருக்கோம், ஆனால் சாக்கடையை சுத்தம் பண்ணலை. இந்த தண்ணியும் கலந்து சாக்கடை நீரும் கலந்து நோய் தொற்று பரவும். அதுக்கு உங்களை மாதிரி இளைஞர்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு நுண்ணுயிரியல் ஆய்வாளர் நான், எம்எஸ்சி மைக்ரோ காலேஜ் முடிச்சிருக்கேன். நானுமே பார்த்தேன். போன வாரம் பார்க்கும்போது ரொம்ப அதனுடைய கழிவுகள், கிருஷ்ணமுடி நகராட்சியினுடைய கழிவுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து நான் ரொம்ப அதிகமாக ஒரு குறிப்பிட்ட ஏரியா இதாகிட்டு இருக்கு. இந்த தண்ணி இதுவும் சேரும்பொழுது மிக கடுமையான சில நோய்கள்லாம், காலரா அப்புறம் டைஃபைடு டெங்கு சில சில நோய்கள்லாம் பரவி சில நோய்கள்லாம் உருவாகக்கூடும். இந்த தண்ணியை வந்து குடிக்கும்பொழுது மக்கள் வந்து சில நோய்களால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. நகராட்சி அதிகாரிகள்,
வெகு விரைவாக நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு இந்த ஒரு இந்த நல்ல திட்டத்தினை மக்கள் வந்து பயன்படுமாறு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வச்சு கேட்டுக்கிறேன். நன்றி. ஐயா, நீங்கள் வந்து இந்த தண்ணி போகுது சாக்கடை கலந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா நீங்கள் ஹவுசிங் போர்டில் இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கு பரவுச்சு இந்த வருஷம், நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் சொல்லலை, கொஞ்சம் வசதியானவங்க வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரியில் பண்ணிட்டாங்க, அந்த டெங்கு பரங்குற அபாயம்லாம் இருக்குது. இப்போ தண்ணி கலந்தால் இன்னும் கொஞ்சம் பரவும், இதோட பிரயோஜனம்லாம் போக நீங்கள் என்ன செல்லலாம்னு நினைக்கிறீங்க? அவங்க இந்த மதுரை மாநகராட்சி போல் வெள்ளக்கல்லில் எப்படி தண்ணியை சாக்கடையை புயிர்படி பண்ணி அந்த கழிவு நீரை, அதாவது திடக்கழிவு திரவ கழிவுண்டு ஒதுக்கி அந்த கழிவு நீர் சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தி அதன் மூலம் கால்நடை தீவனங்களை உற்பத்தி பண்ணால் உசிலம்பட்டியில் அது மிக சிறப்பாக அமையும், விவசாயிகளுக்கு உதவும், நிலத்தடி நீரும் தூய்மையாக இருக்கும், நிலத்தடி நீரை ஊற்றெடுக்க மிக அதிகமான வாய்ப்பு உள்ளது. ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ இத்தனால வந்து தண்ணி வராது வராதுன்றாங்க, வந்துருச்சு. கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணாதே அதுக்கான தீர்வு கிடைக்கும். ஏன்னா ஒருத்தராக பண்ண முடியாது, மக்கள்லாம் சேர்ந்து அதுக்கான முயற்சி கொஞ்சம் வேகமாக தீர்வு வேணும். உங்களை மாதிரி படித்தவங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். ஊர் ஊடி தேர்தலுக்காக தேர் நகரும், அதனால் மக்கள் அனைவரும் சேர்ந்து நல்ல திட்டங்களுக்கும் வேண்டிய திட்டங்களுக்கு போராட வேண்டிய திட்டங்களுக்கு போராடி உரிமையை பெற எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபட்டு போராடுவோம், வெற்றி பெறுவோம். இறுதி வெற்றி மக்களுடையதே. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்கள் குரலை வந்து உசிலம்பட்டியின் மொத்த குரலாக எடுத்துக்கிறோம், நிச்சயம் கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. நீ பேசுகிறா அண்ணே, கொஞ்சம் தோட்டுமே ஒரு மணி நேரத்தில் வந்து ஒன்றரை மணி நேரத்தில் சீமாவை கொடுத்து கிராமத்துக்கு
பொறியாளராக இருந்து கொண்டு சமூக தொண்டிலும் பங்கெடுத்து கொண்டு சாதாரண பொறியாளர் லைன்ஸ் கிளப் உறுப்பினரை ஆரம்பித்து இன்று பெரிய பதவி 3 மாவட்டத்துக்கு மேலே கவர்னர் பதவி பல்வேறு சமூக தொண்டுகள் செய்து உதாரணமாக சொல்லணும்னா 58 கிராம கால்வாய் திட்டத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு 4-5 வருஷமே வந்தோம். அதற்கு முன்னாலே வந்து முன்னெடுத்து செயல்படுத்தி வந்தாங்க. அத்துடன் இல்லாமல் 40 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் கிடந்த இந்த கண்மாயை, அதாவது நம்மளுடைய கௌரவமே இதான், இந்த உசலமட்டி கண்மா தான், அந்த கண்மாயை நோய், அதாவது நோய் கிருமி தொத்துற அளவுக்கு இருந்துச்சு, சாக்கடை நீர் கலந்துக்கு இருந்துச்சு, பீங்கெல்லாம் இருந்துச்சு, அத்தனையும் பொருட்படுத்தாமல் சொந்த ஒரு அமைப்புகளை 10-20 அமைப்புகளை சேர்ந்தெடுத்து முன்னின்று லைன்ஸ் கிளப்பு மூலம் இந்த பணியை செய்து முடித்தாங்க. ஒரு தடவை மட்டும் இல்லாமல் 2 தடவை இந்த கம்மாயை தூர்வாரியிருக்காங்க. அந்ததோடு இல்லாமல் மழை வருவாருன்னு பார்த்தாங்க, மழை வரல இந்த கம்மாயை நிப்புறதுக்கு. நிறைய பேர் வந்து வேறு மாதிரியே பேசுனாங்க. அதை தாண்டி 58 கிராம பாசன திட்டம் வந்து தான் இந்த கம்மாயை நிப்பணும்னு இருந்திருக்கு. ஏன்னா அது முக்கியமான குடிநீர் ஆதாரம் இந்த உசலம்பட்டி மக்களுக்கு. அதை முன்னின்று நடத்திய நமது லைன்ஸ் கிளப்பு தலைவர், முன்னாள் தலைவர் கவர்னர் அவரிடமே கேட்போம். ஐயா, இந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ஐயா. வணக்கம். என்னோடய பெயர் அறிவழகன். நான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மாவட்டாளராக மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை உள்ளடக்கிய இந்த வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கி 324B3 என்ற தலைப்பின் கீழ் மாவட்டாளராக பணியாற்றிய பொழுது உசிலம்பட்டி கம்மாய் பல்வேறு காலகட்டங்களில் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு உசிலம்பட்டியின் நகர அறிமுக சங்கத்தோடு இணைந்து அன்று இருந்த தலைவர் மாணிக்கம், வர்த்தக சங்கத்தின் தலைவராக ஜவஹர் மற்றும் எனது அருகே நின்றுள்ள முன்னாள் எம்எல்ஏ அன்பிற்கும் பாசத்துக்குரிய கதிரவன் அவர்கள் மற்றும் பல்வேறு மருத்துவர்கள், மெடிக்கல் அசோசியனோட உறுப்பினர்கள், இப்படி எல்லாரும் இணைந்து அது முக்கியமாக ஒரு தூண்டுகளாக இருந்த அனைத்து செய்தியாளர்கள் இவர்கள் ஒருங்கிணைப்போடு அன்றைய இருந்த வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் இந்த கம்மாய் தூர்வார பணி ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 48 நாட்கள் தொடர்ந்து பணி தொடர்ந்தது. இங்கே மக்கள் எள்ளி நகையாடினார்கள் என்றால் அது உண்மையிலே அவர் சொன்னது உண்மை. இந்த கம்மாயை தூர்வாரி என்னை தண்ணி வரப்போகுது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இந்த 58 கால்வாய் திட்டத்தையும் அப்படி தான் சொன்னாங்க. இது ஆரம்பிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் இங்கே தண்ணி வந்துடுமா அப்படின்னா, இன்றைக்கி உண்மையிலே நமது காலத்தில் இந்த இடத்துக்கு தண்ணி வந்துச்சு அப்படின்னு நானும் முன்னாள் எம்எல்ஏ கதிரவன் அவர்களும் பேசி கொண்டிருந்த பொழுது அதை பேசுகிறோம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து கம்மாய்க்குல நீர் வரத்து உள்ளே வரும்பொழுது பூவை தூவி அதை வரவேற்ற நிகழ்ச்சி உண்மையை மனதிற்கு மிக இதமாக இருந்தது. இந்த கண்மாய் இன்னும் 2-3 நாட்கள் மட்டும் இதில் தொடர்ந்து தண்ணி வந்தால் நிச்சயமாக இந்த கம்மாய் நிரம்பும். இங்கே கிட்டத்தட்ட 48 ஏக்கரில் இந்த கம்மாய் இருக்கு. இந்த 48 ஏக்கர் இருக்கு கம்மா 2-3 நாட்கள் நிரம்பினால் 5 ஆண்டுகளுக்கு இந்த உசிலம்பட்டி பகுதியில் நீர் ஆதாரம் இருக்கும் என்பதற்காகத்தான் இதை நோக்கி எங்கள் பயணம் இருந்தது. உசிலம்பட்டி நகர அறிமுக சங்கத்தோட ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மதுசூரன் அவர்களும் செல்வராஜ் அவர்களும் இங்கே எங்கள் தலைவராக இப்பொழுது நின்றுடைய சக்தி பெருமாள் அவர்களும் பல்வேறு உதவிகளோடு எங்கள் சங்கத்தோட பிஆர்ஓ
இப்பொழுது ஒளிப்பதிவாளராக இதை போய் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பிரேம் அவர்கள் முயற்சி இதற்கு முழு காரணமாக இருந்தது என்று சொல்லால் அது உண்மையிலே அதுதான் உண்மையான காரணம். இந்த கம்மாய் நிரப்பப்பட வேண்டும். ஒரு 5 நாட்கள் இந்த அளவு தண்ணி வந்தாலும் ஒரு 5 நாள் நிரம்பிடும் நினைக்கிறோம். இது நிரம்பினால் நிச்சயமாக 5 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது என்ற செய்தியோடு, இந்த 58 கால்வாய் திட்டத்தில் தண்ணீர் கிட்டத்தட்ட 69 அடியில் நின்று கொண்டிருக்கிறது. பல இடங்களுக்கு சென்றாலும் நமக்கான வாய்ப்பு இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்கிறது என்ற அச்சத்தோடு இதை ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நீர் வரத்து இருக்க வேண்டும், மழையும் வர வேண்டும். இந்த திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த நமது முன்னாள் எம்எல்ஏ தெய்வ திரு வல்லரசு அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த 58 கால்வாய் திட்டத்திற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றிங்கய்யா. இந்த கண்மாயில் வந்து தூர்வாறுதல பெரும் பங்களிப்பு ஆற்றிய நமது வர்த்தக சங்க தலைவர் ஜவஹர் அவர்களை இப்போ கேட்போம். ஐயா, தங்களுடைய பங்களிப்பை பற்றியும் இந்த 58 கிராம தண்ணீர் வந்து இப்போ உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நான் சுமார் 3 பிரிவாக இங்கே வர்த்தக சங்க தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு வர்த்தக சங்கத்தில் நான் தலைவராக இருக்கும்பொழுது நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் அறிவழகன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள் வந்து லயன்ஸ் கிளப்பிலிருந்து இந்த சங்கத்தின் மூலமாக நம்ம எல்லா சங்கமும் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து இந்த கம்மாயை தூர்வாரி, இந்த கம்மா நீர் வந்து நிலத்தடி நீர் வந்து பொதுவாக உசலம்பட்டி பகுதியில் வந்து 30 அடியில் 40 அடியில் 50 அடியில் இருந்துக்கிருந்த நிலத்தடி நீர் இப்பொழுது வந்து 1100 அடி போட்டாலும் தண்ணி இல்லாமல் போய்விட்டது. மக்கள் ரொம்ப வறட்சியில் பாதிக்கப்பட போகிறார்கள். ஆயினால் இந்த உசலம்பட்டி மெயினான கம்மாயை நம்ம தூர்வாரி அது தண்ணி நிரப்பி அப்பொழுது இந்த மக்களுக்கு எல்லாம் நிலத்தடி நீர் வந்தால்தான் இந்த ஊர் வந்து செழிச்சியாகும், மக்களுக்கு மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்றெல்லாம் சொல்லி எல்லா சங்கமும் இணைந்து சேர்ந்து இந்த தூர்வாரினோம். ஆனால் இயற்கை ஒற்று உழைக்கவில்லை. 58 கால்வாய் நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வல்லரசு அண்ணன் செய்து வைத்த 58 கால்வாய் இப்பொழுது வந்து இதன் மூலமாக கை கொடுக்கும் என்பதை நான் மனதிற்குள் நினைக்கவில்லை, ஆனால் இப்பொழுது கை கொடுத்து விட்டது. இதனால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நிலத்தடி நீர் உறுதியாக உயரும். இதனால் நாம் எங்கள் உசலம் வர்த்தக சங்கத்திலிருந்து நாங்கள் அனைவரும் சேர்ந்து 500000 ரூபாய் கொடுத்து இதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம். எங்கள் சங்கத்தில் கேட்கும்போதெல்லாம் முகம் சுலுக்காமல் கொடுத்திருக்கின்றார்கள். அண்ணன் உதவி தலைவர் அவர்கள் நடராஜன் அவர்களும் எங்களோடு இணைந்து இதில் இருந்து வசூல் பண்ணி நிறைய பணங்களை சேர்த்து இதை ஆர்வமாக செய்து இந்த கம்மாயை தூர்வாரி இந்த தண்ணி வந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இதன் மூலமாக நாங்கள் உசலம்பட்டி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன் ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை தூர்வாரிட்டீங்க, தண்ணி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா திரும்ப சீமக்கரில் முளைச்சிக்கிருக்கு. நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறது அந்த கிரவுண்டில் தான் போகிறாங்க. இதை வாக்கிங் ஏமாத்துறது இதை அழக மாதிரி. ஏன்னா மதுரை பாண்டி கோயிலுக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்மாயை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் உசலம்பட்டி கம்மாயை ஏமாத்துக்கு திட்டம் வச்சுருக்கீங்களா? நிச்சயமாக செய்வோம். எல்லா சங்கமும் ஒருங்கிணைந்து இதை இவ்வளோ பெரிய வேலை செய்த பன்னி தூண்டி பாசம் பிடித்து குப்பைகளை போட்டு நாசம் குப்பை கம்மாயாகவே இல்லை. அப்படிப்பட்ட கம்மாயை இந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி வைத்திருக்க இந்த உசலமுட்டி சங்கங்கள் அனைத்தும் மக்கள்களும் இதையும் செய்வாங்க, நாங்களும் நின்று செய்வோம். அதை செய்து முடித்து காட்ட பின்னாடி உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்கு முழு முயற்சி எடுப்போம். ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனால் ரொம்ப காலம் கூடாது, 1 வருஷத்துக்குள்ளே அதை செய்வோம்னு நினைக்கிறீங்க. நாங்களும் வந்து எங்கள் பங்களிப்பை செலுத்துவோம். இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். 58 கிராம பாசன திட்டத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி மக்களோடு சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து பொதுமக்களோடு சேர்ந்து அதாவது எத்தனை தலைவர் இருந்திருக்காங்க, இறுதியாக வெற்றி கனியை பறிக்கிற அளவுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு நம்ம தலைவர் சேராசு அவர்களுக்கு. ஐயா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மதிப்புக்குரிய உசலம்பட்டி பொதுமக்களே, உசலம்பட்டி 58 கால்வாய் சங்கத்துடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, உசலம்பட்டி பொதுமக்களே, இந்த 58 கிராமமும் இன்னொரு சில 58 கிராமங்களும் மொத்தம் 125 கிராமங்கள் இந்த வழியத்தினி வந்தால் தான் வாழ்வோம்னு சொல்லி ஒரு கண்காணிப்பாக ஒரு கனவாக கண்டு சமசாரிகள் மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் 58 கால்வாய் எப்போ வரும் சொல்லி கேட்டார்கள். அதுபோல எங்கேயும் மழை பெஞ்சு
எங்கேயே நம்முடைய 120 கிராமத்தையும் விவசாயிகளையும் முன்னேறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த தண்ணி கொண்டு வரதுக்காக நாங்கள் 58 கால்வாயிலிருந்தும் ஆபீஸருடைய அதிகாரிகளிலிருந்தும் எங்களுடைய மக்கள் சங்கத்திலிருந்தும் இந்த 4-5 வருஷ காலமாக தண்ணி இல்லாமல் மாட்டு குடிக்க கூட தண்ணி இல்லை. நாங்கள் பயில் கொண்டு போய் வைகனிலே இந்த தண்ணி பை தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி அந்த ஆர்வத்தை கொண்டு காரணம் சொன்னால் அந்த தேவத்தோடைய சக்தியிலே இந்த உசிலம்பட்டி பொதுமக்களுக்கும் 120 கிராம பொதுமக்களுக்கும் நன்றியோடு வணக்கத்தில் வணக்கம். நன்றிங்கய்யா. இப்போ வந்து நம்ம இந்த உசிலம்பட்டி கம்மாயில் நின்றுக்கிருக்கோம். நீங்கள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நுழைய முடியாது. இதை வந்து பொதுமக்களை வச்சு தான் சுத்தம் பண்ணலாம்னு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த கோழி கழிவு பீங்கான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் தொற்று ஆயிரும். அதனால் வந்து வாகனத்தை வச்சு தான் கனரக வாகனத்தை வச்சு தான் தூர்வார வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்போ நிதி உதவியும் நிறையா தேவைப்பட்டுச்சு. நிறைய அமைப்புகள்லாம் செயல்படுத்தினாங்க. லைன்ஸ் கிளப்பு, விவசாய சங்கங்கள், தொண்டு நிறுவன வர்த்தக சங்கம், மருத்துவ சங்கம் எல்லாம் பணி புரிஞ்சாங்க, நிதி கொடுத்தாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் முன்னின்று நடத்தணும் இல்லையா? அப்படி ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேலை வெட்டியிருக்கேன். அத்தனை வேலை வெட்டியும் மறந்து பண தேவைகளை சரி பண்ணி இந்த இதுக்கு மாணவர்களை இறக்கணும், நோய் இதாகிரும், பாதுகாப்போடு செய்யணும் அப்படின்ட்டு பணத்தை திரட்டி திடீர்னு பணம்லாம் இருக்காது. ஏன்னா நாங்களே தான் கண் கூட பார்த்தோம், பணத்தை பெரட்டி வட்டிக்கு வாங்கி கூட செஞ்சார். ஏன்னா மற்ற நேரத்தில் நான் சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் நான் சிறுவனை அவரை காட்டில் வயதை கம்மியானவேன். இந்த நேரத்தில் சொல்லணும்னா அது தப்பாக போயிடும். தன்னுடைய தொழிலையும் பார்த்துக்கிட்டு இந்த சேவையை செஞ்சு இன்றைக்கு அம்மாயும் சுத்தம் பண்ணி ஒன்றுக்கு 2 தடவை செஞ்சு இந்த குடிநீருக்கு ஆதாரம் லகலை பண்ணாங்க. அவர் பஜாரில் இருப்பார், கொத்தனார் கான்ட்ராக்ட் பிடிக்கும் போது கம்மாயை சரி பண்ணி எங்கே தனியாக காணா நீ கம்மாயை தூர்வார நடந்த மழையை பயில தண்ணி வரல அப்படின்லாம் ஏழம் பேசுகிறேன் நான் காதால் கேட்டிருக்கேன். இன்றைக்கி அதுக்கு முன்னால் இந்த வறட்சியில் வந்து இந்த 58 கிராம கால்வாய் தண்ணி இந்த இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் அவருடைய அண்ணன்கிட்டே கேட்போம். இப்போ உங்களுடைய எண்ணங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வு எது என்றால் இன்றைக்கி 58 கிராம கால்வாய் திட்டத்தில் மூலமாக உசிலம்பட்டிக்கு அம்மாய்க்கு இன்றைக்கி வைகாத்து தண்ணி வருது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை செய்வதற்கு பல முன்னோர்கள் மிகவும் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிறந்த ஊர் நம்ம ஊருக்கு ஏதாவது நல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கம்மாயை சுத்தம் பண்ணலாம்னு யோசித்து எங்கள் மூத்த உறுப்பினர்கள் ஆலோசனைப்படி ஆரம்பித்தோம். சுத்தம் பண்ணோம். அது சுத்தம் பண்ணுறதுக்கு அது நாங்கள் ஆரம்பித்த பிறகு எல்லா அமைப்புகளும் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் ரொம்ப மோசமாக இருந்ததை சுத்தம் பண்ணி வச்சிட்டோம். அப்பயே எங்களை சொன்னாங்க, நீங்கள் தேவையில்லாமல் கம்மாயை சுத்தம் பண்ணுறாங்களே, நீங்கள் கம்மாயை சுத்தம் பண்ணி மழை அன்றைக்கி வந்து தண்ணி நிறைய எப்போ நிறைய போகுதுனாங்க. அப்போல்லாம் நாங்கள் சரி அதெல்லாம் கண்டுக்கிறாமல் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டோம். சுத்தம் பண்ணி முடித்த பிறகு மழை என்னமோ கம்மாயை சுத்தம் பண்ணீங்க, மழையும் வரல தண்ணி வரல, நீ என்ன செய்ய போகிறீங்க, சும்மா தேவையில்லாத வேலை பார்த்துருக்கீங்க. நாங்கள் அப்போ 58 கால்வாய் கடவுளாக பார்த்து தண்ணி வயிறாமல் தண்ணி வந்து இந்த முன்னோர்கள் முயற்சியில் 58 கால்வாய் தண்ணி வந்து இன்றைக்கி நம்ம எங்களை ஏளனமாக பேசினவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. கம்மாய்க்கு தண்ணி வந்துருச்சு. நம்ப முடியாத விஷயம், ஆச்சரியமான விஷயம். எங்கேயோ மழை பெஞ்சு இப்போ உசிலம்பட்டி கம்மாய்க்கு தண்ணி வந்துருச்சு. இந்த கம்மாய் மூலமாக உசிலம்பட்டி இப்போ சுற்று வட்டார பகுதிக்கு நிலத்தடி நீர் போர் வாட்டர் அதிகரிக்கும். இதில் இன்னொன்று, இவ்வளவு 30 கிலோமீட்டர் சுத்தமான தண்ணியாக வந்து 31 கிலோமீட்டர் சாக்கடை தண்ணியில் வந்து கலந்துருக்கு. இது ஒரு வருத்தமான விஷயம். நல்லதுலேயும் ஒரு வருத்தமான விஷயம். இந்த சாக்கடை கழிவும் வந்து இப்போ அதுக்காகத்தான் இவ்வளோ பாடுபட்டோம். கம்மாயே ரொம்ப வீசுதே நாறுதே, இது சுத்தம் இல்லைன்றதுக்காகத்தான் எல்லா பேரும் சேர்ந்து அதை சுத்தப்படுத்தி சுத்தமாக வச்சுருக்கோம். இப்போ தண்ணி வந்துருச்சு. இந்த சாக்கடை கழிவு மாத்திரம் அது கலக்காமல் இருந்துச்சுன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ எங்களை பேசினவங்க வந்து சந்தோஷமாக வந்து கம்மாய் தண்ணீரை பார்த்து வழிவிட்டு செல் மாதிரி கேட்டுக்கோங்க. நன்றி வணக்கம். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கம்மாயை சுத்தம் பண்ணதோட இல்லை, இப்போ வந்து தனியாக பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டின்னு என்ன அப்படின்னு கொல்ல பேருக்கு தெரியல. அது உசிலம் மரம் வந்து இங்கே இருந்திருக்கு, அது வந்து அழிஞ்சு போச்சு. அந்த அழிஞ்சு போனோன்னா நம்ம மழை வந்து பருவமழை மாறிடுச்சு, மழையளவும் குறைஞ்சி போச்சு. அதை கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு பெரிய ஆராய்ச்சி. அவரை நாங்கள் வந்து ஒரு 2 முன்னால் புதிய பாரதி தொலைக்காட்சிக்காக பேட்டி எடுக்க போயிருந்தோம். என்ன ஒரு அடுத்த காரணம் சொன்னாருன்னா, ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒரு மரத்துடைய இது இருக்குது. இந்த மண்ணுடைய மகிமைக்கு இங்கே உசிலம் மரம் இருந்தால் தான் மழை வரும். ஆனால் நம்ம உசிலம் மரம் நல்லா தீ பிடிக்குன்னு சொல்லிட்டு வெட்டி அழிச்சு தீயை வச்சு காலி பண்ணிட்டோம். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அன்னை வந்து தனியாக வந்து வனராஜ ஐயாவோட மரம் வளர்த்துக்கிருக்காரு. 2000 மரக்கன்றுகள் வளர்த்து ரெடியாக இருக்கு. ஏன்னா உசில மரம்னா என்னன்னே தெரியல. முதல் அடையாளப்படுத்துவதற்கும் இந்த பகுதி மக்கள் அத்தனை பள்ளிக்கூடம் அத்தனை கோயில்களுக்கும் கொடுக்கறதுக்காக தயார் நிலையில் இருக்காரு. அதுபோக தொடர்ந்து
இந்த மறுபடியும் உசலம்பட்டி பகுதிக்கு மறுபடியும் நான் சாகிறதுக்குள்ள பருவமழையை தவறாமல் அதான் மாதம் மும்மாரி பொழியலனாலும் ஓரளவுக்காவது பழைய நிலைமை திரும்புறதுக்கு என்னால் முயற்சியை செய்ய வேண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்களும் அதே மாதிரி நினைக்கிறோம். ஏன்னா பார்த்து அவர் பாட்டுக்கு அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் கம்மையை செஞ்சுக்கிருக்காரு, ஒரு பக்கம் மர வளர்த்துக்கு இருக்காரு. ஆமாம், இந்த மரத்தெல்லாம் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதாவது இந்த உசலமரம் திரும்ப அதை ஒரு வரதை ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம இந்த உசலம்பட்டின்றது மண்ணும் உசலம்பட்டி இல்லை, அந்தந்த ஊரில் மண்ணும் மண் சார்ந்த மரமும் வளமும் இருந்தால் தான் அந்த ஊர் வளமாக இருக்கும், மழை பெய்யும், பசுமையாக இருக்கும். அதே மாதிரி உசலம்பட்டியில் வந்து முன்பொரு காலத்தில் உசலமரமாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த உசலமரம்ன்றது இல்லை. இப்போ வர சமுதாயத்துக்கு அந்த மரத்தை பற்றி என்னன்னு தெரியலை அவங்களுக்கு. அப்போ நாங்கள் கம்மாயை சுத்தம் பண்ணப்போ அப்போ யோசித்தோம், நம்ம உசலம்பட்டிக்கு எப்படியாவது உசலமரத்தை கொண்டு வந்து வைக்கணும். தண்ணி எப்படியும் வந்துரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. ஊரில் என்ன வேணாலும்னு பேசிட்டு போகிறாங்க, தண்ணி எப்படியும் வந்துரும்ன்ற நம்பிக்கையினால சரி உசலமரம் நடுவோம்னு சொல்லி அந்த உசலமர விதை அதை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர்றதுக்கே 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷமாக அந்த உசல விதையை சேர்த்து இப்போ ஒரு 2000 மரக்கன்று விதை போட்டு 2000 மரக்கன்று முளைச்சி வந்துருச்சு, தயார் நிலைமை இருக்கும். இந்த கம்மாயில் தண்ணி வந்தோடனே ஒரு 1/2 கம்மா வந்தோடனே எல்லா பொதுமக்களையும் கூப்பிட்டு நாங்கள் கம்மாயை சுற்றி முதல்ல உசல மரத்தை நட்டு, உசல மரம் இருந்தால் கண்டிப்பாக மழை பெய்யும், பருவமழை கண்டிப்பாக மழை பெய்யும், கண்டிப்பாக பருவமழை பெய்யும். அதனால் அந்த உசல மரத்தை இப்போ நம்ம கம்மாயில் வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அது பெரிய அளவு எங்கள் லயன்ஸ் கிளப் கவர்னர் இருக்கார், முன்னாள் கவர்னர், அவர் தலைமையில் அவர் ஆலோசனைபடி எப்போ வைக்கணுமோ அதை இன்றைக்கி நாங்கள் வச்சு விட்ருவோம். வச்சு அதுக்கு பிறகு இந்த மக்களுக்கு அந்த உசல் மரத்தை காமிச்சு திரும்ப அதிலிருந்து வர விதைகளை உற்பத்தி பண்ணி உசலம்பட்டி முழுசும் வச்சிட்டோம்னா எவ்வாறு முன்பொரு காலம் உசலம்பட்டி இருந்து உசலம்பட்டி என்ற கிராமம் இருந்ததோ அதே மாதிரி மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து பசுமையாகும், நல்ல வளர்ச்சியாகும், நல்ல விவசாயம் செழிக்கும், குடிநீர் ஆதாரம் பெருகும், ஊர் நல்லா வரும் என்று குறிக்கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொதுமக்களே, இளைஞர்களே, அதாவது மறுபடியும் அந்த கால்வாயில் வருமா இங்கே வருமானலாம் நினைக்காதீங்க. நம்ம இழந்த மலையை மீட்டணும். அதுக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் இங்கே எடுத்துக்கிட்டு கம்மாயை சரி பண்ணியிருக்காங்க, மரக்கண்டு வளர்த்துக்கிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பங்களிச்சிங்கன்னா மரம் நடுறது உங்கள் சொந்த இடத்துல நடுங்க. நீங்கள் அப்போ வந்து மறுபடியும் மலையை மீட்டு வரலாம். நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காரு, பூமிக்குள்ளே தண்ணியை தேடாதீங்க, வானத்தில் தேடுங்கன்னு சொல்லியிருக்காரு. வானத்தில் இருக்கிற மலையை வர வைக்கணும்னா மரம் நடணும், அது நம்ம மண் சார்ந்த உசல மரத்தை நடணும். அதுக்கு ஐயா சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மதுரன்னா கடமை மரம், மருத மரம்னா சிவகங்கை சேமே, நம்ம உசலம்பட்டிங்கன்னா உசல மரம். அதை ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சி அதை செயல்படுத்திக்கிறாரு, ஒரு மரம் வளர்த்துக்கிறாரு. நீங்களும் வந்து அதில் கவனம் செலுத்தி உங்களால் எதுவும் செய்ய முடியலன்னா எங்களோட இணைஞ்சு செய்யுங்க, வாங்க அன்னை வழி காமிப்பார். மறுபடியும் அதை ஐயா உங்களுடைய சேவைக்கு ரொம்ப நன்றிங்க, இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் ஐயா. உங்களோட ஒத்துழைக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஐயா. நேர்களே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னோம்ல, அந்த கம்மாயை வந்து தூர் வாரதில் உசலம்பட்டி பொதுநல அமைப்புகள்லாம் தலையிட்டு ஒன்று சேர்ந்து செஞ்சாங்கன்னு, அதில் லயன்ஸ் கிளப் வர்த்தக சங்கத்தில் வந்து துணைத்தலைவர் முத்து அவர்கள், அவர் வியாபாரத்தில் இருந்தாலும் சமூக சிந்தனையோடு எங்கள் 58 கிராம கால்வாய்க்கும் நிதி உதவி சில ஆலோசனைகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கம்மாய் நிகழ்வு முக்கிய பங்கெடுத்திருக்காரு. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் நிறையா இருக்காங்க, அவங்கள அடையாளப்படுத்துகிற நிறையா முடியாது. இருப்பினும் நம்ம துணைத்தலைவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா உங்களுடைய பங்களிப்பு என்னங்க ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது 58 கால்வாய் திட்டம் என்பது நம்ம மக்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த திட்டத்தை நினச்சிக்கவே பார்க்கல, மக்கள் வந்து இந்த 58 திட்டம் இப்படி நம்ம தண்ணி உசமட்டிக்கு வரும்ன்றது யாருமே நினச்சி கூட பார்க்காது. 195 பேர் இல்லைங்க, இந்த திட்டம் செயல்படுத்துறது சிரமம், கஷ்டமாக இருக்கும், வந்து சேர்றது சிரமம் அப்படிலாம் பல இது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 110 பேர் அளவுக்கு திட்டங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி வராங்க. தண்ணி இன்றைக்கி உசமடி கம்மாய்க்கு வந்துருச்சு. அதே மாதிரி உசமடி கம்மாய்க்கு தண்ணி நெப்பிடுறோம், பொதுமக்களுக்கும் அது உறுதுணையாக இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிராமங்களுக்கும் அந்த கம்மாய்களுக்கும் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம 58 சங்கங்கள் சேர்ந்தவங்க, எம்எல்ஏ, மற்ற முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் கதிரவன் அவர்கள்லாம் ரொம்ப இது பண்ணிருக்காங்க. நம்ம எங்கள் சகோதரர் முருகன்ஜி எல்லாருமே செஞ்சுருக்காங்க. இப்போ எம்எல்ஏ எல்லாமே அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அஃபீஷியலாக இருக்கவங்க எல்லாருமே அதை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம சங்கங்களில் இருக்கவங்க லைன்ஸு, அடுத்து மற்ற உசுரம்பட்டியில் எத்தனை சங்கங்கள், எங்கள் வர்த்தக சங்கங்கள் எல்லாமே அதுக்கு உறுதுணையாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த சங்கங்கள் வந்து எல்லாம் இன்னமும் உறுதுணையாக இருக்கும். எந்த கம்மாய்க்கு என்ன தேவையானாலும் நம்ம எல்லாருன்னு சேர்ந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும், முடிச்சு கொடுப்போம். எல்லா கம்மாயிலும் தண்ணி ஏற்றினோம்னா இயற்கையில் வந்து நாளைக்கு அதிகமான மழை, இயற்கை தண்ணி கூடும்போது இயற்கையில் மலைகளும் இயற்கையாகவே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஆரம்பிக்கும் போது 4-5 வருஷ காலகட்டங்களில் இது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதேமாதிரி நம்ம கம்மாயும் சுத்தமாக வைக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சிகள் செஞ்சு நல்லபடியாக பண்ணி வைப்போம். சரி, இந்த தண்ணி இன்னும் மெமல் வரணும், நல்லா இருக்கணும், எல்லோரும் சிறப்பாக இருப்போம். ரைட்டுங்க, ரொம்ப நன்றிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா
உசலம்பட்டிங்கன்னா வேற ஒரு முகம் இருக்குது வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா. உசலம்பட்டிக்காரங்கன்னா முரடைங்க, ஒன்றும் நல்லது செய்ய தெரியாதுன்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பல்வேறு 20 மேலே அமைப்புகள் வந்து ஒரு முன்மாதிரியாக நம்ம கம்மாயை சுத்தம் பண்ணிருக்கீங்க, இந்த கால்வாய் திட்டத்தையும் பங்கெடுத்துருக்கீங்க. மென்மேல் வந்து நம்ம உசலம்படி அழகுபடுத்துறதுலையும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஏன்னா உங்களை மாதிரி தொழிலதிபர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்க நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா பண்ணுவோம்ப்பா, எல்லாருமே நல்லா செய்யலாம். கம்மாயை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சியில் அவ்வளோ பண்ணிக்கிறோம்ப்பா. பண்ணுவாங்க என்னன்னு சொன்னீங்க, எங்களோட பங்களிப்பில் எப்பயும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். பரமா நன்றிங்க. சரிங்க, நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கம்மாயை தூர் வாரதில் 20 பொதுநல அமைப்புகள் ஈடுபடுச்சுன்னு சொல்லியிருந்தான். அதில் முக்கிய பங்களிப்பாக மருந்து வணிகர் சங்கம் இதில் பங்களிப்பு செய்து தங்களுடைய சமூக சேவையை செஞ்சு இந்த கம்மாயை சுத்தம் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. இந்த 58 கிராம் வாசனை தண்ணீர் உள்ளே வர்றதை அவரோட பார்த்துருக்காங்க. மொதல் தூர் வாரின சந்தோஷத்தில் இருந்து மழை இல்லாமல் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. தூர் வாரின நேரம் மழை வரலையே, குடிநீர் ஆதாரம் கீழே போச்சுன்ட்டு. இன்றைக்கி வந்து தண்ணி வர்ற நேரம் இந்த நிகழ்வை பார்க்க வந்திருக்காங்க. தம்பி, இந்த தண்ணி வந்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தம்பி. வணக்கம். நாங்கள் உசலம்பட்டி மருந்து சிலர் விற்பனை சங்கத்திலிருந்து வரோம். இந்த கம்மாய் தூர் வரப்போ எங்களுடைய சிறிய பங்களிப்பு இருந்துச்சு. இந்த தண்ணீர் தண்ணீர் 58 கால்வாய் வழியாக நம்ம உசலம்பட்டி கண்மாய்க்கு தண்ணீர் வர்றதுக்காக இந்த இயற்கைக்கு முதல் நன்றி சொல்லிக்கிடுவோம். ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து பார்த்தப்போ தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் தண்ணியோடு சேர்ந்த பல விவசாயிகளோட வியர்வையும் ரத்தம் சேர்ந்து வருது. அந்த விவசாயிகளுக்கும் மற்ற சங்கத்துகளுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தண்ணீர் வந்து மிக மிக முக்கியமானது. வந்த தண்ணியை பத்திரமாக பயன்படுத்தி வீண் அடிக்காமல் மக்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோட நீர் வந்து உயிர் நீர், நம்ம தண்ணீரில் உயிர் நீர், இந்த உயிர் நீரை காப்பாற்றி அனைவரும் சந்தோஷமாக வாழ எங்கள் சங்கத்தின் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணி சிறப்பு தொடர 58 கால்வாய் சங்கத்துக்கு எங்கள் நன்றியும் உத்தரவிதாகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மற்ற அமைப்புகள்லாம் சொல்லியிருந்தோம், தூர் வரணோடு இல்லாமல் இந்த கம்மாயை வந்து அழகுபடுத்துறதுக்கு, உதாரணமாக வாக்கிங் போகிறதுக்கு, இங்கே பூங்கா வைக்கிறதுக்கு, ஏன்னா நகரத்தோடு ஒட்டி இருக்கு, அதனால் நோய் தொற்றுலாம் இருக்கக்கூடாது, சாக்கடை கலக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதுலேயும் சேர்ந்து உங்கள் பங்களிப்பை செய்வீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. உசலைவாழ் மக்களுக்காக நம்ம மண்ணுக்காகவும் எங்கள் உயிரையும் கொடுக்குற ரெடியாக இருக்கோம். இயற்கையை காப்பாற்றுவதாக நாங்கள் என்ன கடைசி வரைக்கும் போராடுவோம். இயற்கையை காப்பாற்றுவோம், இயற்கையை வாழ்வோம், சந்தோஷமாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி தம்பி, தொடர்ந்து உங்கள் பங்களிப்பு இருக்கட்டும், இந்த உசலம்பட்டி அழகாக மாறட்டும். கண்டிப்பாக. தலிக்க போக முடியும் கொஞ்சம் அந்த சார் வரைக்கும் முன்னால் வரைச்சுங்க அவர் அந்த பார்த்து பார்த்து போட்டோ இருக்கீங்களா? எடுக்கலப்பா, போட்டோ அதெல்லாம் ஒன்றும் ஆகலப்பா. ஓ, இதுதான் நல்ல எங்க பகுதி, அதாவது உசலை பகுதி வக்கீல்கள் பார்த்தீங்கன்னா சட்ட தொழிலோடு பார்த்து சமூக சேவையை செய்ய தயங்காதவர்கள், மற்றவர்களுக்கு சளைக்காதவர்கள், அவர்களுடன் எங்கள் பகுதி கண்மாய்க்கும் நிறைய உதவி செய்து தூர்வாயிருக்கிறார்கள். நமது விவேகானந்த நீதிபதி ஐயாவும் இதில் நிறையா பங்களிச்சிருக்கிறார், அவர்களுடன் இணைந்து நிறையா பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து பண்ணுவாங்க. ஐயா, இப்போ வந்து வக்கீல் நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்க கண்மாய்க்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி வந்து விவேகானந்தன் நீதிபதி அவர்கள் இங்கே வந்தாங்க. நாங்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் வந்து சுமார் ஒரு 80 பேருக்கு மேலே இங்கே வந்தோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீதியரசர் செல்வம் அவர்களோட உத்தரவு கிணங்க இங்கே இருக்கக்கூடிய சீமை கருவேலை முள்ளுகளெலாம் அகற்றுறதுக்காக வந்தோம். ஆனால் நாங்கள் சீமை கருவேலை அகற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து அந்த முட்களை வந்து அகற்றியிருந்தாங்க. அதனால் வந்து இந்த நீர் ஆதாரத்தை பெருக்கணும், உசலம்பட்டி கம்மாயில் வந்து எப்படியாவது வந்து மழை நீரை வந்து பெருக்கணும் அப்படின்ற ஒரு பெருநோக்கோடு வந்து அப்போ இருக்கக்கூடிய நம்ம இந்த நண்பர் பிரேம் இவங்கெல்லாம் சேர்ந்து, அரிமா சங்கம் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அதை எல்லாமே சுத்தப்படுத்தி கருவேமில முட்லெல்லாம் வந்து அகற்றி அதை சுத்தமாக வச்சாங்க. அப்போ நாங்கள் வந்து பார்க்கும்போது தான் வந்து இந்த 58 கால்வா பிரச்சனை வந்து எங்களுக்கு உசலம்பட்டி ஃபுல்லாக வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு 58 கிராம பிரச்சனை தான். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு 58 கம்மாய் உசலம்பட்டி தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கம்மாய்களுக்கும் நீர் ஆதாரத்தை பெருக்குவது.
இது எங்களுக்கு காலங்காலமாக வந்து ஒரு எட்டா கனியாக இருந்துச்சு, ஒரு பகல் கனவாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் வந்து உசிலம்பட்டி சங்கத்திலேருந்து வழக்கு நடந்துருந்துச்சு, அதை நிப்பாட்டிட்டு ஓடியாந்து வந்து பார்த்தோம். இப்போ தான் வந்து அருமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து உசிலம்பட்டி கம்மாய்க்குள்ளே வந்துட்டுருக்குது. இது வந்து இதுக்கு உழைத்த அத்தனை பெருமக்களுக்கும் நாங்கள் வழக்கறிஞர் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம், தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர் நாங்களும் வந்து இதற்கு பங்களிக்கும் விதமாக இங்கே இந்த உசிலம்பட்டி கம்மாயை தூர்வாரதற்கு நாங்கள் வந்து எங்களுடைய பங்களிப்பு தொகையை நாங்கள் கொடுத்தோம். இது எங்களுடைய கம்மா, இது எங்களுடைய உசிலம்பட்டி, எங்களுடைய மக்கள் இந்த நீர் ஆதாரத்தை இங்கே பெருக்குமானால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய போர்வெல் வாட்டர் அனைத்துமே உயரும். நாங்கள் வந்து விவசாயம் இல்லை விவசாயமே எங்களுடைய தொகுதி பக்கம் பொய்த்து போச்சு. ஆனால் குடிநீருக்கு வந்து மிக 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 மக்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளையாலும் ஒரு ஐந்து குடத்தை தூக்காத ஒரு வீட்டில் ஆம்பளை ஆட்கள் இல்லை அப்படின்ற ஒரு உசிலம்பட்டி நிலவிட்டுருக்குது. இந்த மாதிரி நீர் ஆதாரத்தை பெருக்கும் பொழுது வீட்டில் நாங்கள் குடி தண்ணீராச்சும் குடிப்பதற்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இங்கே இந்த 58 கால்வாயிலிருந்து தண்ணி வந்துட்டுருக்குது. இது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதை இந்த பொதுமக்களோடு நாங்களும் சேர்ந்து வழக்கறிஞர் சங்கமும் இணைந்து இந்த சந்தோஷத்தை நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஐயா நன்றிங்க. இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வக்கீல் சங்க நம்ம உசிலை பகுதி மக்களுக்கு வக்கீல் சங்கத்துக்கு இந்த 58 கிராம கால்வாய் திட்டம் பார்த்திங்கன்னா 19 வருஷம் நீண்ட நெடிய பயணத்தில் வந்திருக்கு. இதை வேகமாக முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜெயக்குமார் எம்ஏபிஎல் அவர் பொட்டலப்பட்டியை சேர்ந்தவர், ராஜசெல்வம் அவர் வேடசுந்தரை சேர்ந்தவர், அவங்க ஒரு பொதுநல வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் போட்டு ஒரு கெடு மார்ச் 31 கெடு கொடுத்து அந்த கெடுபடி நம்ம மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தலையிட்டு நேரடி மேற்பார்வைங்களை தான் இவ்வளோ வேகமாக முடிஞ்சு. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்திருக்கு ஆனால் வேலை முடிஞ்சிருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டமும் வேணும், அரசும் கம்ப கையில் எடுக்கணும், சட்ட வல்லுநர்களும் வந்து நிறையா உதவி புரியணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் ஆகட்டும், காவேரி ஆகட்டும், பரவாயில்ல, சட்ட போராட்டத்துக்கு பின்னால் தான் நிறைய நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குது. நம்ம 58 கிராம பாசன திட்டமும் அந்த மாதிரியான வர வரச்சேத்தையாக வருது. உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப வேணும். ஏன்னா சட்ட வல்லுநர்கள் குழு தான் வந்து இதை வழி நடத்தணும். அதில் உசிலம்பட்டி வழக்கறிஞர்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சட்டத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்கள் சங்கத்தோடு இணைந்து அதான் ஒருங்கிணைந்து செயல்படணும். நம்ம கால்வாய்க்கு இந்த சட்டத்தைப்படி லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம மக்கள் டென்ஷன் ஆகிறாங்க, உயரத்தில் அணை கட்டியிருக்காங்க தண்ணி வராதுன்னு போது. நாங்கள் வந்து ஒரு விவசாய வயசானவங்க பெரியவங்கள்லாம் விவசாய சங்கங்கள்லாம் அது சில பேர் 4-5 பேர் தான் இருக்கோம். அப்போ வந்து பொதுமக்கள் வந்து இதில் உள்ள பங்களிக்கணும். மெயினாக சட்ட வல்லுநர்கள் எங்களுக்கு வந்து துணை புரியணும். இதை நீங்கள் கையில் எடுக்கணும் ஒரு குழுவாக சேர்ந்து. அதை நீங்கள் செய்வீங்களாங்க ஐயா? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி வந்து கண்டிப்பாக இது நடைபெறும். சட்ட போராட்டத்தில் வழக்கறிஞருடைய பங்கு நீங்கள் வந்து நமது தேசப்பிதாவிலிருந்து நேருஜியிலிருந்து எப்போ பார்த்து எப்பயுமே வந்து வழக்கறிஞர்களை பங்கு வந்து எப்பயும் இருக்கும். அந்த வகையில் உசிலம்பட்டியில் உசிலம்பட்டி மண்ணுக்காக வழக்கறிஞருடைய நடத்திய போராட்டம் மிக உயர்ந்த போராட்டங்கள். நாங்கள் வந்து நாங்கள் அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். நேரம் கருதி நீங்கள் சொன்னது மாதிரி இதில் இந்த மாண்புமிகு நம்ம தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வெள்ளோட்டத்தை உசிலம்பட்டி மக்களுக்கு நாங்கள் வந்து முதல்வரும் துணை முதல்வரும் வந்து அவங்களுடைய அடிப்படையில் வந்துட்டுருக்குது. இதை முழுமையாக எங்களுக்கு வேண்டும். இந்த தண்ணீர் முழுமையாக விடாத பட்சத்தில் சட்ட போராட்டம் கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். இது எங்களுடைய ஒரு உரிமைக்கான வாழ்வாதார போராட்டத்தோடு விட உரிமைக்கான போராட்டம். எங்கள் இந்த உசிலம்பட்டியில் பருவமழை எப்பொழுதுமே வந்தது கிடையாது. அல்லது இந்த எங்களுக்கு உசிலம்பட்டி தொகுதியில் மழை வரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று வெயில் வெப்பசலனத்தால் மழை வரணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது புயல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மழை வரணும். இந்த ரெண்டை தவிர இந்த உசிலம்பட்டியில் கடந்த 10 ஆண்டுகளாக பருவமழையின் நிமித்தம் மழை பெய்தது கிடையாது. ஆகவே இந்த தண்ணீர் எங்களுக்கு முழுமையாக விடப்பட வேண்டும். இந்த தண்ணீர் விட்டால் நீர் ஆதாரம் பெருகும். இதற்கு முதல்வர் துணை முதல்வர் உறுதியாக நின்று இப்போ கம்மியான டிஎம்சி விட்டுட்டுருக்காங்க. 300 கனஅடி விடணும், ஆனால் இப்போ 100 கனஅடி தான் விட்டுட்டுருக்காங்க. இந்த வெள்ளோட்டம் இதோடு நிறைவு பெறும் மோஸ்ட்லி வந்து நிறைவுறது மாதிரி இருக்குது. இதில் உடனே தமிழக அரசு தலையிட்டு முழுமையான நீரை இங்கே
விடுவதற்கு நீங்கள் பரிசீலனை பண்ண வேண்டுமாய் எங்களது வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் இதற்கு ஒத்துழைத்த அனைத்து உசிலம்பட்டி பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதர் விடாத பட்சத்தில் கண்டிப்பான சட்ட போராட்டமும் பொதுமக்கள் போராட்டமும் தொடரும் என்பதை நான் உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க, சந்தோஷம் ஐயா. இப்போ பொதுமக்கள் பார்த்துருப்பாங்க, அரசு இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உசிலம்பட்டி கண்மை ஆகட்டும், 58 கிராம பாசன திட்டம் ஆகட்டும், பொதுமக்கள் ஒத்துழைப்போடும் இயக்கங்களுடைய ஒத்துழைப்போடும் வெற்றி நடைபெற்றிருக்கு. இது தொடர்ந்து மக்களுக்கு தங்களோட உரிமை கிடைக்கணும், வாழ்வாதாரமான தண்ணீர் கிடைக்கணும். ஐயா வழக்கறிஞர் மட்டுமல்ல, நீரை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நாங்கள் விவசாயி இவ்வளோ கூட ஆராய்ச்சி பண்ணலை. இது இப்போ பெய்யுறது வெப்பசலன மலை, பருவமழை மாறிடுச்சு, ஒவ்வொரு வாழ்வாதாரம்லாம் குறைஞ்சிக்கிருக்கு, தண்ணி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அதனால் கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் யாரும் உயிர் வாழ முடியாது. அதனால் ஒவ்வொருத்தரும் சுதந்திரம் இல்லாமல் பங்களிப்பு செய்வாங்கன்னு நம்புகிறோம். என்ன செஞ்சுருக்கோம், இன்னும் செய்வோம்ன்ற நம்பிக்கையோடு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நேர்களே, இதுவரை புதிய பாரதி தொலைக்காட்சியின் கள ஆய்வை பார்த்துருப்பீங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து ஒரு 17 நாள் ஆச்சு. உசிலம்பட்டி பகுதிக்கு தண்ணி வல்ல வல்லன்னு மக்கள் ரொம்ப நொந்து போனாங்க. என்னப்பா தண்ணி திட்டம் கேட்டு ஒரு 18 வருஷம் ஆச்சு, இது திட்டம் தொடங்கி இன்றைக்கி அன்னைக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் தொடங்கி 19-20 நாளில் தொடப்போகுது. தண்ணியாக காணாம் உசிலம்பட்டி பகுதி மக்கள் வந்து குடிநீர் ஆதாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கோம். அந்த நேரத்தில் தண்ணியவே காணாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்தாங்க. நம்ம புதிய பாரதி தொலைக்காட்சி தினமும் கள ஆய்வு சென்று உங்களுக்காக தினமும் வழங்கியது. பார்த்திங்கன்னா தண்ணீர் திறந்து விடுற நிகழ்வுலேருந்து எங்கெங்கே அந்த பள்ளத்தாக்கு உடைந்த பகுதி இது நம்ம வெள்ளம்பலப்பட்டி பகுதியில் கல்குவாரி பகுதி எல்லாம் தொடர்ந்து வந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த இடத்துல நம்ம வறட்சியாக பூமி வறட்சியாக இருக்குது. தண்ணி குடித்து ஒவ்வொரு பகுதியாக தாண்டி வருது. இந்த வேலை செஞ்சு 20 வருஷம் ஆச்சு இந்த கால்வாய் பணியை தொட்டு. பூரா மண் சரிஞ்சு கிடக்கு, அதெல்லாம் குடித்து அந்த மண்ணை சரி பண்ணி வாட்டை சரி பண்ணி அதிகாரிகள் வந்து 20 நாள் இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எது முக்கியமான, அதாவது எங்கள் விவசாய சங்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி திறக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிப்பாலம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நீளமான தொட்டிப்பாலம் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அந்த தொட்டிப்பாலந்தான் மோசமாகிருக்கேன், உடஞ்சி போயிடும் அப்படின்ட்டு நிறைய மக்கள் மாற்று கருத்து உள்ள நண்பர்கள் எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் சாதனை தாண்டி தாண்டி வந்துருச்சு. ஆசியாவில் மிகப்பெரிய தொட்டிப்பாலம் சிறு சிறு கசிவுகளை தாண்டி வந்து அதை வந்து இது வெள்ளவட்டம் முடிஞ்சோடனே சரி பண்ணிடுவாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மண் கால்வாயில் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே திறந்த பகுதியெலாம் 15 நாளைக்கு முன்னால் தண்ணி ஊறி விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பகுதிக்கும் தொடர்ந்து தண்ணி வந்து இது வெள்ளவட்டம் தான் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ முக்கியமான நிகழ்வாக இன்று நம்ம உசிலம்பட்டி சட்டசில காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க. அத்தனை பேரும் பூ போட்டு வரவேற்று சாவா அறுத்து குழவை போட்டு மக்கள் எவ்வளோ சந்தோஷத்தில் குதிகளிக்கிறாங்கன்னு இன்னும் நிறைய மக்களுக்கு எதிர்பார்க்கல. இன்றைக்கி உசிலம்பட்டிக்கு வந்துடுறேன், இவ்வளோ வேகமாக வந்துருமா அப்படின்ட்டு இருந்தாலும் வந்துருச்சு. கண்ணு முன்னால் நீங்களே பார்க்கலாம். அதே நேரம் மாதிரி பக்கமும் தண்ணீர் சென்று கொண்டிருக்கு, இரண்டு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த கால்வாய் திட்டம் வந்து மாதிரி முத்துப்பாண்டிவிடி கிழக்க கட்டாம்பிடி கம்மாய் அந்த இது வரைக்கும் எண்டு வரைக்கும் இருக்குது. தொடர்ந்து களப்பணிகள் இருப்போம். மீண்டும் உங்கள் புதிய பாரதி தொலைக்காட்சியின் களப்பணியாக மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே.